ஒரு இளம்பெண் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, டாக்டர் இன்டிமேட் வாஷ் நான் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல தேவைப்படும் பொழுது நீங்க இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்றது உங்களுக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து வெளியே போறீங்க, காமன் டாய்லெட் யூஸ் பண்றீங்க, ஆபீஸ்ல உள்ள டாய்லெட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி சரியா இல்லை அப்படின்னா நீங்க இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இன்டிமேட் வாஷ் வந்து கெமிக்கல் பேஸ்டா இல்லாம நேச்சுரல் பேஸ்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுடைய பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து வஜைனல் ஸ்மெல் இருக்கும், இச்சிங் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்டிமேட் வாஷ் வாங்கும் பொழுது நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சேஃப்டியான கெமிக்கல்ஸ் அதிகம் இல்லாத நேச்சுரல் இன்கிரீடியன்ட் உள்ள இன்டிமேட் வாஷ் வாங்கிறது நல்லது. நீங்க கெமிக்கல் பேஸ்டு இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல வீக்கமோ வலியோ அரிப்போ தடிப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை யூஸ் பண்றதை விட யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. முக்கியமா நீங்க சோப் இல்லாத இன்டிமேட் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த இன்டிமேட் வாஷ் வந்து நல்ல வாசனையா இருக்கு அப்படின்றதுக்காக அதிகமா கெமிக்கல் உள்ள அதிகமா அரோமேட்டிக் உள்ள இன்டிமேட் வாஷ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல ஒரு முறை அதை ட்ரையல் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வெளியே போயிட்டு திடீர்னு இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அரிப்போ எரிச்சலோ வீக்கமோ தடிப்போ வருது அப்படின்னா உங்களால சமாளிக்க முடியாது. இன்டிமேட் வாஷ் வாங்கின உடனே வெளியில வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இன்டிமேட் வாஷ் அலர்ஜியை வந்து உண்டு பண்ணலாம். பொதுவா இன்டிமேட் வாஷ் யூஸ் பண்றது அப்படின்றத விட நீங்க சுத்தமான வெதுவெதுப்பான தண்ணியில நீங்க வந்து பிரைவேட் பார்ட் நல்லா வாஷ் பண்ணாலே போதும். வாஷ் பண்றது மட்டுமே இல்ல, நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்ஃபெக்ஷனை இதன் மூலமாவே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் ஃப்ளோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மென்சஸ் டைம்ல நீங்க பேட் மாத்திக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது.